என்று செல்லுமே. நல்ல செய்தியைதான் நான் உனக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அவசரமாகத்தான் கொண்டு வந்திருக்கிறேன். முழுமையாக கேள். உன் மனதில் கவலைகள் இருக்கிறது என்பதற்கு காரணம் முழுவதும் நீதான். நீ மட்டும்தான். நான் சொல்வது புரியவில்லையா? நான் எப்படி சாயி கவலைகளுக்கு காரணமாக இருப்பேன் என்று நினைக்கிறாய்? தங்குமே, முதலில் நாம் ஒரு செயலை செய்து வெற்றி பெற வேண்டும் என்பது நினைக்க வேண்டும். எல்லா செயலும் செய்து ஒரே நேரத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பது நினைக்க கூடாது. அது நடக்கவும் நடக்காது. உன்னுடைய முயற்சியில் முதலில் ஒரு செயலை செய்து அதன் பிறகு அது வெற்றி அடைந்தவுடன் அடுத்த கட்டத்திற்கு நகரலாம். எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் செய்தால் எதிலும் வெற்றியாக முடியாது. உன் கவனமும் சிதற ஆரம்பித்துவிடும். நான் சொல்வது புரிகிறதா? உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு செயலை செய்து முடித்தவுடன் நீ அடுத்த செயலுக்கு நீ நகர்ந்தால் சந்தோஷம் கிடைக்கும். நீ செய்வது எல்லாம் சரிதான், ஆனால் பொறுமையாக செய்தால் வெற்றியை நீ பார்ப்பாய். நான் உனக்கு ஒரு சிறு குறிப்பாக சொல்கிறேன் என்று நினைத்துக் கொள்ளேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்பது உன்னுடைய ஆசையை விட என்னுடைய ஆசைதான் அதிகம். அதனால்தான் நான் உன்னை என்னிடம் இழுத்து கொண்டேன். நான் உன்னை வாழ வைக்கும் வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அதுவும் உன்னை சீரும் சிறப்புமாக உன்னுடைய ஆசைப்படி வாழ வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. முதலில் உன் ஆசை என்பது விட உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்பது என் ஆசைதான் என்று நான் சொல்வேன். ஏனென்றால் உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும். நீ முன்னேற வேண்டும் என்பதே எனது முழு எண்ணமாக இருக்கிறது. எதிர்பார்த்ததுதான், நீ எதிர்பார்த்ததுதான் நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று கனவு காண்டாயோ அதுபோலவே நடக்கப் போகிறது. நீ எப்பொழுதும் படுத்தவுடன் என்ன யோசிப்பாய்? நம் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் காலங்களும் நேரங்களும் ஓடுகிறதே தவிர ஆனால் உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை. என்னுடைய ஆசைகளும் கனவுகளும் கனவாக போய்விடுமோ என்று நினைக்கிறாய். முதலில் கண்ணீரை துடைத்து கொண்டு நான் பேசுவதை நீ கேட்டுக்கொள். தைரியமாக தான் இருப்பாய். நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்கிறேன். உன் வாழ்க்கையில் முதலில் என்ன தேவைப்படுகிறது என்று யோசி அந்த செயலில் இறங்கு. எல்லாவற்றிலும் இறங்கி எல்லாவற்றையும் குழப்பிக் கொள்ளாதே, கவலைப்படாதே. நான் இருக்கிறேன். படிப்படியாக உன் வாழ்க்கையை சரி செய்து உன்னுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றுவேன். அதற்கான தைரியமும் அதற்கான சக்தியும் என்னிடம் உள்ளது. பொறுமை இருந்தாலும் நம்பிக்கை இருந்தாலும் போதும், உன் வாழ்க்கை அழகாக மாறும். ஓம் சாய்ராம்.